أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்திற்கும் ஏக இறைவனாகிய தூணின்றி வான் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானதாகும். அவனது சாந்தியும் சமாதானமும் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், உலமாக்கள், நல்லோர்கள், நாம் நேசிப்பவர்கள், நம்மை நேசிப்பவர்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, குரானிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 4வது அத்தியாயத்தின் 76வது வசனத்திலே இப்படி சொல்கிறான், الذين آمنوا يقاتلون في سبيل الله والذين كفروا يقاتلون في سبيل الطاغوت وقاتلوا أولياء الشيطان إن كيد الشيطان كان ضعيفا. الله உடைய நல்லடியார்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் என்றால், இஸ்லாம் எப்படி பலகீனமாக இந்த உலகத்திலே ஆரம்பிக்கப்பட்டதோ, நபி அவர்களுடைய காலத்திலே எப்படி பலகீனமாக இந்த இஸ்லாம் ஆரம்பிக்கப்பட்டதோ அதை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் ஒரு காலத்திலே பலகீனமாக இருந்தது, அதற்கு பிறகு அப்படியே பலமான ஒரு சமுதாயமாக இந்த சமுதாயம் மாறியது. இப்போது மறுபடியும் பழைய நிலைக்கு இந்த இஸ்லாம் சென்று கொண்டிருக்கிறது. இஸ்லாமியர்கள் பலகீனமான நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். நிறைய பிரச்சனைகள், எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள். இந்தியாவில் மட்டுமா பிரச்சனை என்று பார்த்தால் இல்லை சகோதரர்களே, உலகம் முழுக்க பிரச்சனை. சைனாவில் எடுத்துக்கொண்டால் நமக்கெல்லாம் தெரியும், அங்கே அந்த கேம்பிலே மக்கள் அடைக்கப்படுகிறார்கள். இப்போது என்ன நடக்கிறது தெரியுமா? ஹியூமன் ஹார்வெஸ்டிங் நடக்கிறது. ஹார்வெஸ்டிங்னா நமக்கு தெரியும், அந்த களை பறிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த என்ன சொல்லுவாங்க, அறுவடை செய்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது நடக்கிறது. என்ன தெரியுமா, முன்னாலெல்லாம் முஸ்லீம்களை பார்த்தால் சுடுவது, வெட்டுவது, கொல்லுவது, அப்படியே குழிக்குள்ளே போட்டு மூடுறது, இதெல்லாம் தான் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ ஹார்வெஸ்டிங், முஸ்லீம்களை சித்திரவதையும் செய்யணும், இன்னும் அதை வைத்து சம்பாதிக்கணும். கண்களை எடுக்கிறாங்க, லங்ஸ் எடுக்கிறாங்க, ஹார்ட் எடுக்கிறாங்க, இதெல்லாம் மேலை நாடுகளுக்கு விற்று அதன் மூலம் ஒரு காசு பார்த்துடுறாங்க. இப்படி மிகப்பெரிய ஒரு சித்திரவதை கூடமாக சைனா மாறிக்கொண்டிருக்கிறது. இன்று உலகம் முழுவதும் முஸ்லீம்களுக்கு எதிரான பிரச்சனை. நாம் எல்லாம் இது முஸ்லீம்களுக்கு எதிரான பிரச்சனை என்று நினைத்தால் நாம் இன்னும் அறியாமையிலே இருக்கிறோம். இது முஸ்லீம்களுக்கான பிரச்சனை அல்ல, இது முஸ்லீம்களுக்கு எதிராக செய்யப்பட்ட சூழ்ச்சி அல்ல, இது இஸ்லாத்திற்கு எதிராக செய்யப்பட்ட மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி. நம்மளெல்லாம் பார்த்தா அவனுக்கு பயமா, முஸ்லீம்கள்லாம் பார்த்தா அவனுக்கு பயமா, முஸ்லீம்கள்லாம் இது பண்ணிடுவாங்க அப்படிங்கிற பயமே கிடையாது. அவனுக்கு இஸ்லாத்தை பார்த்து பயம், இஸ்லாம் எங்கு வளர்ந்து விடுமோ, இஸ்லாம் எங்கு ஓங்கி விடுமோ என்று பயம். நம்மளை போன்ற பெயர் தாங்கி முஸ்லீம்களை கண்டு அவனுக்கு பயம் இல்லை, ஒரிஜினல் முஸ்லீம்களை கண்டு பயம். இன்று நம்மளாம் அமல்களை செய்யவில்லை, எந்த பணியும் செய்யலை, நம்மளாம் டம்மி பீஸ். இன்று இஸ்லாத்தை ஏற்று வருகிறார்களே, புதிதாக இஸ்லாத்திற்கு வரக்கூடியவர்கள், அவனுடைய பணி மிக பரந்த பணி, எத்தி வைக்கிறார்கள், மார்க்கத்தை அப்படி பின்பற்றுறாங்க. நம்ம கூட இருக்கக்கூடிய அந்த ரிவர்டட் சகோதரர்களை பாருங்க, அல்லாஹ்வுக்கு அவ்வளவு அஞ்சுகிறார்கள், ஒவ்வொரு விஷயத்தையும் பேணி பேணி பார்க்கிறார்கள். நம்மளாம் அப்படி இல்லை. இவர்களை கண்டு பயப்படுகிறானவன், இஸ்லாம் ஓங்கிவிடும். வட்டியை தடை செய்கிறது இஸ்லாம், விபச்சாரத்தை தடை செய்கிறது. நாம் எல்லாம் அதை நாம் பேணுவது கிடையாது, இன்று வரக்கூடிய இஸ்லாமிய சமுதாயம் அதை பேணுகிறது. இதனால் தான் அவனுக்கு பயம். ஏன்னு சொன்னால் உலகத்தில் அவ்வளவு மதங்கள் இருக்கிறது, எத்தனையோ கோடிக்கணக்கான மதங்கள் இருக்கிறது, ஆனால் இஸ்லாமிய மதத்தை கண்டு ஏன் பயம் என்று சொன்னால், இஸ்லாம் அவ்வளவு விஷயங்களை பேசுது, எல்லா விஷயத்தையும் பேசுகிறது. சாதாரணமாக நாம் பள்ளிவாசலிலே சென்று தொழுவதோ, நோன்பு வைப்பதோ, சக்காத் கொடுப்பதோ, இதுவெல்லாம் அவனுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நபி அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டது இந்த ஒரு நோக்கத்திற்காக அல்ல. உலகத்தில் லட்சக்கணக்கான நபிமார்கள் அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் ஒரு பரந்த நோக்கம், அதற்காக நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். ஆனால் இன்று நாம் மார்க்கத்தை இந்த அளவுக்கு சுருக்கிவிட்டோம். இபாதத்துக்காக மார்க்கம், மற்ற வழிமுறைகளுக்கு நம்மளுடைய மனோ இச்சையை பின்பற்றி கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. வானங்களில் அவனுடைய ஆட்சி, பூமியில் அவனுடைய ஆட்சி, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களையும் கற்றுத்தந்திருக்கிறான். எப்படி வாழ வேண்டும், எப்படி சம்பாதிக்கணும், எப்படி மாற்று மதத்தவர்களோடு நடந்து கொள்ளணும், எப்படி பக்கத்து வீட்டுக்காரனோட பேசணும், எப்படி சம்பாதிக்கணும், எப்படி கல்யாணம் செய்யணும், எல்லாவற்றையும், எப்படி மரணிக்கணும், எந்த நிலையில் மரணிக்கணும் என்பது வரை சொல்லித்தந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அதனால் இந்த மார்க்கத்திலே விபச்சாரம் தடை செய்யப்பட்டுள்ளது, வட்டி தடை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இதுவெல்லாம் அவனுடைய பெரிய பிஸ்னஸ், காஃபிர்களுக்கு இதுவெல்லாம் மிகப்பெரிய பிஸ்னஸ். ஆனால் இஸ்லாம் இதையெல்லாம் தடை செய்கிறது. அதனால் தான் அவன் இஸ்லாத்தை கண்டு அஞ்சுகிறான். நாம் இந்த மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்து விட்டால் இந்த மார்க்கம் வெற்றியடையும், இந்த இஸ்லாம் ஓங்கும். ஏனென்று சொன்னால் இன்று நம்மில் பலர் தௌஹீத் பேசக்கூடிய சகோதரர்கள் கூட சுன்னத்தை அதிகமாக பேணுவது கிடையாது.
மறைவான சுண்ணத்துகளை பேணுவது கிடையாது. உதாரணத்திற்கு ஒரு பள்ளிவாசலுடைய இமாம் கூட சொன்னார், இன்றைய தௌஹி சகோதரர்கள் அகீதா ஃபிக்கு சுண்ணா தஜ்வீத் தஃப்சீர் எல்லாம் பேசுகிறாங்க, ஆனா உட்கார்ந்து சிறுநீர் கழிப்பது கிடையாது. பாத்ரூமுக்கு உள்ள உட்கார்ந்து சிறுநீர் கழிப்பது கிடையாது. அதிகமான சகோதரர்கள் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இந்த மார்க்கத்தினுடைய சுண்ணத்துகளை முழுமையாக பின்பற்றினால் அல்லாஹ்வுடைய வெற்றி கிடைக்கும். சகோதரர்களே, மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். மார்க்கத்தில் பாதி முக்காவாசி இப்படி நுழையாதீங்க, மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இந்த காலத்தினுடைய சோதனை அல்லாஹ்வுடைய தண்டனை இது. அதனால் முழுமையாக இந்த சமுதாயம் மார்க்கத்தின் பக்கம் நுழையாத வரை வெற்றி என்பது கிடையாது. அதனால் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நன்மையை ஏவி தீமையை தடுப்பவர்களாக உங்களில் ஒரு கூட்டம் இருக்கட்டும். உங்களில் ஒரு கூட்டம், எல்லோரையும் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றார், உங்களில் ஒரு கூட்டம் நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அதனால் இந்த மார்க்கத்தில் நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும் என்றால் அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹுடைய நஸ்ர், நஸ்ருல்லாஹ், அல்லாஹுடைய உதவி கிடைக்கும். அதற்கு பிறகு அல்லாஹுடைய ஃபத்ஹ், அல்லாஹுடைய வெற்றி இந்த மார்க்கத்திற்கு வந்தே தீரும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வலா தஹினு வலா தஹ்சனு வ அன்தமுல் அலௌன இன் குந்தும் முஃமினீன், நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் தைரியத்தை இழக்காதீர்கள், நீங்கள் தான் வெற்றியாளர்கள். எப்போது நீங்கள் மூமீன்களாக வாழ்ந்தால். அப்போ அல்லாஹுடைய வார்த்தை பொய்யாகுமா? அல்லாஹ் பொய் சொல்வானா? கிடையாது, அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஆனால் நம்மிடத்திலே பிழை இருக்கிறது, நாம் மூமீன்களாக வாழவில்லை என்பது அர்த்தம். மூமீன்களாக வாழ்ந்தால் இன்று நாம் வெற்றி பெறுவோம். ஏனென்று சொன்னால் உலகத்தை பார்த்தோம் என்று சொன்னால் எல்லா இடத்திலையும் அடி வாங்கிட்டு இருக்கிறோம். என்ன காரணம்? நாம் மூமீன்களாக முழுமையாக வாழவில்லை என்பதுதான் அர்த்தம் சகோதரர்களே. ஏனென்று சொன்னால் 300 பேரை வைத்துக் கொண்டு நபி அவர்கள் அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பினார்கள். ஆனால் இன்று நம்மால் ஓங்கி நிற்கக்கூட முடியவில்லை, இஸ்லாத்தை பேசக்கூட முடியவில்லை சகோதரர்களே. ஏனென்று சொன்னால் நபியினுடைய சுன்னத்துக்கள் இந்த உலகத்திலே அப்படி பாழாக்கப்படுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வது போன்று நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய கூட்டம் உங்களிடையே இருக்க வேண்டும். தாவாவை நாம் வீரியப்படுத்த வேண்டும் சகோதரர்களே, இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும். அதுதான் உண்மையான தீர்வு. ஏனென்று சொன்னால் இன்று ஹிலாஃபத்தை பற்றியோ ஷரியத்தை பற்றியோ பேசினால் நம்மளை தீவிரமாக பார்க்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அதையெல்லாம் பேசாதீங்க, முஸ்லீம்கள் கூட அதை தீவிரமாக பார்க்கிறார்கள். ஆனால் நான் முஸ்லீம்ஸினுடைய நாவில் இருந்து கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேச வைப்பான். சில சமயத்திலே இந்தியாவிலே பெண்கள் கற்பழிக்கப்படும் பொழுது, கொலை செய்யப்படும் போது நான் முஸ்லீம்ஸ் பேசுகிறாங்க, இவனெல்லாம் சவுதி மாதிரி தண்டனை கொடுத்தாதான் இவன் சரியாவான், தலையை வெட்டணும், கல்லால் அடித்து கொல்லப்பட வேண்டும், இப்படி சவுதியினுடைய சட்டம் பற்றி பேசுவாங்க. காந்தி கூட பேசினார், உமர் அலி அல்லாஹ் அவருடைய இந்த இந்தியாவில் இருந்தால் தான் இந்த இந்தியா ஒழுங்காகும். அப்போ அது அவங்க பேசினதெல்லாம் என்ன, உமருடைய ஆட்சியா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆட்சியா? அதுவெல்லாம் ஹிலாஃபத், அது ஷரியத். ஷரியத் அவ்வளவு அழகானது சகோதரர்களே, ஷரியத்தினுடைய அழகை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். சரி, என்னதான் சொல்யூஷன்? நம்மளுடைய சமுதாயத்திற்கு நாம் எதை தான் விட்டு வைத்து செல்வது என்று சொன்னால், நாம் வரலாற்றை படிக்க வேண்டும். முதலாவதாக உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் வரை அனைத்தையும் வரலாற்றை படிக்க வேண்டும். அதிலிருந்து நிறைய பாடம் எடுக்க வேண்டும். முதலாவதாக கசசுல் அன்பியா, நபிமார்களுடைய வரலாறை படிக்க வேண்டும். ஏன் சொன்னால் இன்னைக்கு இப்போ கூட மனிதர்களில் முஸ்லீம்களில் பலர் கூட குரங்கிலிருந்து தான் மனிதன் வந்தான் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மனிதன் நிர்வாணமாக இருந்தான், கல்லை வைத்துக்கொண்டு அப்படிதான் இருந்தான் அப்படின்லாம் பேச, ஆனா அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அப்படி சொல்லவில்லை. பனி ஆதம் வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாங்கள் அவ்வளவு அழகாக படைத்தோம். நிர்வாணமாக இருக்கும் பொழுது வெட்கப்பட்ட ஆதம் நபி ஓடினார்கள் என்று நாம் வரலாறுகளை படிக்கிறோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவ்வளவு பெரிய கப்பலை கட்டினார்கள் என்று நாம் படிக்கிறோம். இதுவெல்லாம் அறியாமை காலம் அல்ல, இப்பொழுது இருப்பதுதான் அறியாமை காலம். இன்று நாம் கூட சொல்கிறோமே நேவி, நேவி அந்த பேர் கூட நூஹ் நபியினுடைய காலத்தில் அவருடைய பேரிலிருந்து வந்தது தான். அதனால் இந்த சமுதாயத்தை பற்றி படிக்க வேண்டும். அதற்கு பிறகு சீரத்துன் நபி, நபி அவர்களுடைய வரலாறை படிக்க வேண்டும். அதற்கு பிறகு குலஃபா ராஷிதீன், அந்த நான்கு பெரிய ஹிலாஃபத் ஹலீஃபாக்களுடைய வரலாறை படிக்க வேண்டும். அதற்கு பிறகு உமையா ஹிலாஃபத், உஸ்மானியா ஹிலாஃபத், அப்பாசியா ஹிலாஃபத், இந்த வரலாற்றுகளை எல்லாம் படிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்று சிலர் இந்த காரியங்கள்லாம் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, 2-3 பாஸ்போர்ட் எல்லாம் கிழிச்சு போட்டுட்டு நாங்கள் ஹிலாஃபத்தை நோக்கி அழைக்கிறோம், முஸ்லீம் இளைஞர்களை வாருங்கள் என்று பிரெயின் வாஷ் செய்யப்படுகிறார்கள். ஆனால் இதுவெல்லாம் மார்க்கம் அல்ல. மார்க்கம் ஹிக்மத்தை கையாள சொல்கிறது. ஒரு சில கூட்டத்தை போய் அடிக்கிறது, அவர்களை போய் வெட்டுறதுலாம் மார்க்கம் அல்ல. நபி அவர்கள் மொத்தமாக யார்கிட்ட போய் தாவா செஞ்சாங்க? மன்னர்கள்கிட்ட போய் தாவா செஞ்சாங்க. அப்பாசிய கிலாஃபத்திலே எவ்வளவு அநியாயங்கள் நடந்தது. பக்தாத்திலே 10 லட்சம் இஸ்லாமியர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். ஏன் ஹிலாஃபத் தான் தீர்வு என்று இன்று பேசுகிறார்கள். ஹிலாஃபத் என்பது தீர்வல்ல, முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு அல்ல. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு தான் என்றும் பாதுகாப்பு.
ஹிலாஃபத் பாதுகாப்பு என்ற ஹிலாஃபத்தின் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்காதீர்கள். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு தான் என்றும் பாதுகாப்பு. ஏனென்று சொன்னால் இன்று நாம் ஒரு கூட்டத்தில் கூட ஒற்றுமையை நிலைநாட்ட முடியவில்லை. ஏனென்று சொன்னால் உமையா ஹிலாஃபத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சைடு ஆட்சி செய்கிறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனா மக்கா சைடில் ஆட்சி செய்கிறாங்க. இரண்டு ஆட்சி இருக்கக்கூடாது என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய ஆட்சியை கொண்டு போய் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கொடுத்து ஒரே ஒரு சமுதாயமாக இருப்போம் என்று சொல்லி ஆமுல் ஜமா என்று கூட சொல்வார்கள் அந்த காலத்தை. அப்படி ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தினார்கள். ஆனால் இன்று ஒற்றுமையாக ஒரு கூட்டத்தை எல்லா இயக்கங்களும் எல்லா கட்சியும் சேர்ந்து நடத்தினால் கூட என்னுடைய தலைவரை முதல்ல பேச விடலை, என்னுடைய தலைவரை ரெண்டாவது பேச விடலை. இப்படியெல்லாம் சண்டை போட்டு கொண்டிருக்கக்கூடிய சமுதாயமாக நாம் இருக்கிறோம். எப்போது ஒற்றுமையாக போகிறோம்? அல்லாஹ்வுடைய கயிற்றை பலமாக பிடித்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்படிப்பட்ட ஒற்றுமையை நாம் ஏற்படுத்த வேண்டும். இரண்டாவதாக கூட்டத்தை கொண்டு வெற்றி என்று இந்த கூட்டம் நினைத்து கொண்டிருக்கிறது. அதனால் தான் சொன்னேன், அப்பாசிய ஹிலாஃபத்திலே 10 லட்சம் முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்கள். மிகப்பெரிய சாம்ராஜ்யம் அப்பாசிய ஹிலாஃபத். அவ்வளவு மக்கள் கொல்லப்பட்டார்கள், இரத்த ஆறுகள் ஓடியது பக்தாத்திலே. ஆனால் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் ஒரு படிப்பினையை வைத்தான். சின்ன கூட்டம், சின்ன ஒரு கூட்டம். அதை என்ன சொல்லுவாங்கன்னா அசுல் மமாலிக் என்று சொல்வார்கள். சிற்றரசுகள், சிற்றரசு குத்தூசினுடைய படை அந்த மங்கோலியர்களை விரட்டி அடித்தது. அவ்வளவு பெரிய படை மங்கோலியர்களுடைய படை, கொடூரமான படை. ஆனால் அல்லாஹு ரபுல் ஆலமீனுடைய ஈமானிய பலத்தை கொண்டு சின்ன ஒரு கூட்டமாக இருந்தாலும் அல்லாஹு ரபுல் ஆலமீன் வெற்றியை கொடுத்தான். அதற்கு பிறகு அந்த உஸ்மானிய ஹிலாஃபத் வருகிறது. அது 1924 அது முடிகிறது. அது முடிந்து 100 வருடம் கூட ஆகவில்லை. அதனால் இந்த ஹிலாஃபத்து அனைத்தையும் நாம் படிக்க வேண்டும். அதிலிருந்து பல பாடங்களை நாம் எடுக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே உதவி கேட்போம். ஏனென்று சொன்னால் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் தான் அவனை உயர்வில் ஏற்றி வைத்திருக்கிறான், ஆட்சியாளராக ஏற்றி வைத்திருக்கிறான். அவன் நினைத்தால் மட்டும்தான் அவனை இறக்குவான். அல்லாஹ்விடத்திலே உதவி கேட்போம் சகோதரர்களே. தாவாவை வீரியப்படுத்துவோம், அழைப்பு பணியை வீரியப்படுத்துவோம். அல்லாஹு ரப்பல் ஆலமீனோட அல்லாஹுடைய ஒரே ஒரு கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், உலகத்தில் பலகீனமான சமூகத்தை ஆட்சியாளர்களாக மாற்றி பலமான சமுதாயத்தை அவர்களை வைத்து நான் ஆள விரும்புகிறேன் என்று சொல்கிறான். அதனால் இதுவெல்லாம் அல்லாஹுடைய சுன்னத். பலகீனமானவர்கள் ஆட்சி செய்வார்கள், பலமானவர்கள் வீழ்த்தப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய சுன்னத் இது. அதனால் நாம் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால் தாவா பணியை வீரியப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய சட்டத்தை இந்த மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட நல்லமல் செய்யக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள்வானாக. வா அஹிரதாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.